வணக்கம் பீப்புள்ஸ், ஐ எம் ரெனி ஃபிலிப். இன்னைக்கு நம்ம திருந்தாத ரெண்டு ஜென்மத்தோட அட்ராசிட்டிஸ் பார்க்க போறோம். திருமதி, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மறுக்கா சொல்லு. திருமதி, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மறுக்கா மறுக்கா சொல்லு. திருமதி 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 தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஒன்னு இப்படி பேசிக்கொள்ளுது, இன்னொன்னு ட்வீட் போட்டுக்கொள்ளுது. எங்கேயும் பார்க்கிறாய், என்னென்ன சொல்கிறாய், எல்லைகள் தாண்டிடமா சொல்கிறாய். சோ வீடியோவை ஆரம்பிக்கலாங்களா? இந்து முக்கள். என்னது, இந்து முக்களா? இந்து முக்கள். அது மக்கள். இந்து முக்கள். இந்து முக்கள். சி, ஆமா அது முக்கள் தான். அங்க சுத்தி இங்க சுத்தி ஜிவிஎம் கிட்டே வந்தாச்சு. ஜிவிஎம் சார், நீங்க ஏன் சூப்பர் மாடல் ஃபேஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? வெரி பேட் சார். சிம்பு என்னமா உன்ன பண்ணாரு, அவரே கம்பேக் கொடுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நான் காக்கிறதுக்காக வந்திருக்கேன். விஜய் பத்தி பேசின மாஸ்டர் ஹிட், சூர்ய பத்தி பேசின சூரியரை போட்டு ஹிட், இப்போ சிம்பு பத்தி பேசுற ஒரு வேலை இருக்குமோ? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? என் குழந்தைங்களும் சரி நானும் சரி தீ குளிக்க தயாரா இருக்கோம். கேவலப்படுத்தும் விதமாக அவன்கள் அவன் செய்யக்கூடிய செயலும் அவன் அணியக்கூடிய ஆடைகளும் ரொம்ப கேவலமா இருக்கு. ஓ, ஆடை கேவலமா இருக்குன்னு யார் பேசுறாங்க பாரு. கண்ணே நீ வெள்ளம் என்று கட்டேன். ஓ மை காட். எப்பா பாரு, படிச்சவனா உன்ன, படிக்காதவனா உன்ன, ஏழனா உன்ன, பணக்காரனா உன்ன, உயர்ந்த ஜாதினா உன்ன, கீழ் ஜாதினா உன்ன, என்ன அந்த மதமா உன்ன, இந்த மதமா என்ன, மொத்தத்துல எல்லாமே மனித ஜாதி தான். முதல்ல ஏழை பணக்காரன் ஜாதி மதம் இன மொழி வேறுபாடுங்கிறத நிறுத்தணும். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். கலம்பு, காத்து வரட்டும். மாடல் மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொந்த ஊரில் யாரும் இருக்க விட மாட்டீங்களாம், அவங்கள நம்ம துரத்தி துரத்தி விடுறோமா. அவங்க கீழே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ரொம்ப அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறனால தான் நம்ம இருக்க விட மாட்டோமா. ஆமாம் மேடம், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எங்களுக்கு பொறாமையாக இருக்குது, அதனால தான் இருக்க விட மாட்டோம். இட்ஸ் ஓகே, ஷிட் ஹேப்பன்ஸ். மாடல் மேடம், நீங்கள் தான் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. எஸ் இந்தியா லாஸ்ட் அ குட் சோல். அது எப்படி கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் உங்களையும் சுஷாந்த் சிங்கையும் கம்பேர் பண்ணுறீங்க? பைத்தியம். நான் தேடிடும் ராசாத்தியே, நீ போவதே நான் சூடத்தான் துள்ளி எழுந்தது நாத்து. நீங்க பேசுறதே கேட்க முடியல, இதுல பாட்டு வேற. ஏ மேல தப்பு இருக்கு அப்படின்னா என்னைய பாக்குறதுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்கு, நான் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு என்னோட லாயர் இருக்காரு. மெயின்டைனா? உங்களை மெயின்டைன் பண்ற லாயர் யாரு? பொன்னு முருகன். Thank you your honor. Thank you. மாடல் மேடம் என்ன சொல்றாங்கன்னா, பாலிவுட் செலிபிரிட்டிஸ் எல்லாமே அவங்கள மாதிரி ஃபேஸ்ல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு பெரிய ஆளாயிட்டு இருக்காங்கன்னா, ஸோ அது தவறு என்று சொல்ல வராங்க. Now I see why Sushant died னு சொல்லிருக்காங்க. சோ உங்க ஃபேஸை யூஸ் பண்ணி செலிபிரிட்டிஸ் நடிக்கிறதால சுஷாந்த் சிங் செத்து போயிருக்காரு. கொஞ்சம் புரிஞ்சு வேலைக்கு தேங்க்யூ மோடிஜியா. கோயால மோடிஜிக்கு நான் யாருனே தெரியாது. You took everything from me. I don't even know who you are. எனக்கு ஒரு டவுட் மாடல் மேடம், உங்களுக்கு மட்டும் எங்க இருந்து எப்படி சரக்கு கிடைக்குது? எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு ஹை ஆயிட்டு ட்வீட் போட்டு வேண்டியது. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.